மாமன் ரவி தேநீர் விருந்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தேநீர் விருந்தில் ஆளும் திமுக கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் நீட் தேர்வு குறித்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறுவதற்காக இந்திய அரசிடம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அதில் வலியுறுத்தியுள்ளாராம். இந்த சூழ்நிலையில் தான் ஆளுநர் மாளிகையில் அளிக்கப்படும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வது சரியாக இருக்காது என்றும் தெரிவித்துள்ளாராம். தாங்கள் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாததால் டீ செலவு மிச்சம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும், தாங்கள் வராததால் தங்களுக்கு டீசல் செலவு மிச்சம் என்று விசிக ஆளுநர் ஷானவாஸ் அவர்களின் கருத்துக்களும் அனல் பறக்கின்றன. 2017 முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்ததாக சிறையில் அடைக்கப்பட்டார் தினகரன். திகார் சிறையில் அவர் 3 மாதங்கள் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சமயம் தர்மயுத்தம் நடத்திய பன்னீரையும் அப்போது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியையும் ஒன்றிணைக்கும் வேலையில் தீவிரமாக இறங்கியது பாஜக. சசிகலா வெளியே வந்ததும் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என்று கூறினார். இந்த சூழ்நிலையில் கடந்த 1 மாதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சி பணியை வெகு விரைவாக அவர் துரிதப்படுத்தி வருகிறார் தினகரன் அவர்கள். இந்த சூழலில்தான் அமலாக்கத்துறை கடந்த 8 ஏப்ரல் தினகரன் அவர்களுக்கு அங்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியது. டெல்லியில் அமலாக்கத்துறை பிரிவில் ஆஜரான டிடிவி தினகரன் அவர்களிடம் 11 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையில் பல விஷயங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், வருகின்ற மக்களவைத் தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் என்பதால் தங்களது தேசிய கட்சியின் கீழ்தான் தமிழகத்தில் கூட்டணி கட்சிகள் அமைய வேண்டும் என்று பாஜக முடிவெடுத்திருக்கிறதா? இந்த கூட்டணியில் அதிமுக, அமமுக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிகளாக சேர வேண்டும் என்று முடிவெடுத்து அதனை செயல்படுத்தியும் வருகிறார்களாம். இதன் ஒரு கட்டமாகத்தான் டிடிவி தினகரனை சரிக்கட்டும் பணியும் நடைபெற்று வருகிறதாம். எது எப்படியோ, டிடிவி தினகரன் அவர்கள் இரட்டை இலையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்ததில் அந்த லஞ்சத்தை வாங்க அல்லது வாங்கிய அதிகாரி யார் என்பது இன்று வரை கண்டறியப்படவில்லை. சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று தனது அமைச்சரவை சகாக்களுடன் பதவியேற்றுக் கொண்டார். அனுபவம் பாதி, அறிமுகம் பாதி என்ற முறையில் அவர் தமது அமைச்சரவையை அமைத்தார். இந்நிலையில் வருகின்ற 1 மே அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படலாம் என்றும் அடித்து கூறுகிறார்கள். மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் முடிவடைந்த பிறகு கட்சி ஆட்சிக்கு வந்த 1 ஆண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டவிருக்கின்றன 1 மே. இதில் திண்டுக்கல் ஐ பெரியசாமிக்கு கூடுதல் இலாக்காக்கள் அளிக்கப்படும் என்றும், சிலருக்கு பதவிகள் பறிபோகலாம் என்றும், சிலருக்கு இலாக்காக்கள் குறைக்கப்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் முதல்வரின் வாரிசான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வெயிட்டான உள்ளாட்சித்துறையை ஒதுக்கலாம் என்றும் யோசிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த துறையில் மத்திய அரசின் நிதி அதிகமாக புழங்கப்படுவதால் எதிர்காலத்தில் மத்திய ஏஜென்சிகளால் விசாரணை நடத்தப்படக்கூடும், இதனால் சிக்கலும் ஏற்படக்கூடும் என்று சீனியர்கள் அறிவுரை வழங்கியுள்ளார்களாம். இதனால் வாரிசுக்கு முடிசூட்டும் விழாவில் யோசித்து வருகிறதாம் திமுக. இது போன்ற பல செய்திகளுக்கான குறிச்சி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.